சூப்பராக இருக்குண்ணே, நல்லா நடிச்சிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்கு. ஜினி நல்லா இருக்கும், அந்த குழந்தை நடிச்சது பாருங்க, எல்லாமே சூப்பராக இருக்கு. இல்லை அது ஒரு நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க, அதில் குழந்தை நடிச்சது சூப்பராக இருந்தது, நல்லா அழகாக இருக்கு. ஆ பிடிச்சி மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. ஆ படம் சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தில் கொஞ்சம் பேய் விஷயம்லாம் இருந்தது, பட் மெசேஜும் இருந்தது, அன்பு முக்கியம், மதத்தை பின்பற்றணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெசேஜ் இருந்தாலே படம் நல்லா கொஞ்சம் பார்த்து வரலாம், அழகாக பார்த்துட்டு வரலாம். ஆ பரவாயில்ல, நிறைய பேராக நடிச்சிருந்தாங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த கோஆர்டினேஷன்லாம் இருந்தது, நல்லா இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது, டீசெண்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப், ஃபஸ்ட் ஹாஃபும் கதை இருந்தது, செகண்ட் ஹாஃபில் தான் முக்கியமான கிளைமேக்ஸ்னால செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. பயமுறுத்துற மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு பேய் இல்லை, அப்பப்போ வந்துட்டு போகும். ஆனால் மதத்தையும் கலந்து சொல்றதுனால அந்த பயம்னு ஒன்று வரல, ஃபேக்டர் வரல. அன்பு முக்கியம், மதத்தை பின்பற்றணும், அது அந்த மெசேஜ் தான் சொல்றாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பா நல்லா பிடிச்சி, உண்மையாக நல்லா பிடிச்சிருக்கு. கதை வந்து நல்லா இருக்கு, அந்த பேய் அந்த இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விருப்பப்படுவாங்க. அந்த பயன்றது நல்லா காட்டியிருக்கிறாங்க, கண்டிப்பா நல்லா இருக்குது, அது அதுக்கு குறையில்லாம இருக்கு. நல்லா இருந்துச்சு, எல்லா சீனும் நல்லா தான் இருந்தது, எங்க பையன் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. எல்லா சீனும் நல்லா பிடிச்சிருக்கு. கதை வந்து யாரும் எதிர்பார்க்க, நல்ல கதை தான் இருக்குது, ஆனால் பப்ளிக் ஒன்றும் ரீச் ஆகல. ரீச் ஆனால் சார் யார் இருந்தாலும் என்ன, அந்த ஆக்டிங் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், அந்த ஒரு பார்க்கணும். இவங்க அவங்க கிடையாது, யார் இருந்தால் அந்த ஆக்டிங் தான் யாருன்னு பார்ப்பாங்க. ஆ அடுத்து அடுத்து என்ன எதிர்பார்ப்பு, அடுத்து என்ன வருது, இதுக்கு அடுத்து என்ன வருது, அப்படி தான் போகுது தவிர நம்மளுக்கு போர் அடியில் உட்காந்து பார்த்துக்கணும்.